Hello viewers, welcome to Math Motivators Minds YouTube channel. So, good evening friends. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்குறோம். So, before we enter into the topic, statistics என்னன்னு பார்க்குறோம். Statistics ஆக்சுவலாக வந்து நம்ம olden days-லே வந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு கவுண்டிங் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ கவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பியூர்லி மேத்தமேட்டிக்கலாக இருந்தாலும் கூட அதுலேயே நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் இந்த ஹியூமன் பீன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்க்ரீட்டான ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கான்க்ரீட்டாக என்ன பண்ணுறாங்க, கைகளை வச்சு எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைகளை வச்சு எண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களால் என்ன பண்ண முடியல, கையால். ஸோ ஒரு பர்டிகுலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டீர் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு டீர் வந்து என்ன ஆகுதுன்னா, அதாவது மான் வந்து ஒவ்வொரு மானாக வருது. ஃபஸ்ட்டு ஒரு மான் வருது, ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு விரலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதே போல் ரெண்டு மூணு. ஸோ அதே மாதிரி கை விரல்களை வச்சு ஒரு 10 இதை வந்து கவுண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால் என்ன பண்ண முடியல, கவுண்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இன்டெலெக்சுவல் நாலேஜ் வளர வளர என்ன பண்ணுறாங்க, டேலி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டேலி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று. ஸோ ஒரு கோடு போடுறாங்க, ரெண்டுனா ரெண்டு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கோடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ 5னா, இப்போ 4 வரையும் அவங்க கோடு போட்டு 5னா ஒரு அடி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா, ஆர்ஜின் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு சிவிலைசேஷனுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா தான் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான், இது ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா கோவிட். ஸோ கோவிட் டைமில் வந்து ஸோ ஒவ்வொரு நாடுகள்லேயும் பேஷண்ட் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, ஸோ அதே மாதிரி எவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் எப்படி வந்து பரவுது, ஸோ அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத கிராஃபிக்கலாக என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து இட்ஸ் நத்திங் பட் டேட்டா கலெக்ஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்போ நவ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்னா, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அந்த டாபிக்குள்ளே நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, இது ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா மாதிரி. ஸோ மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் 25 கேண்டிடேட்ஸ். ஸோ ஒரு 25 கேண்டிடேட்ஸ்னுடைய மார்க், அது எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மார்க். இப்போ S1 அப்படின்றத எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஸ்டூடெண்ட் 1 ரெப்ரசன்ட் பண்ணுது. அது ஸ்டூடெண்ட் 1 வந்து மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் 32 அப்படின்ற ஒரு மார்க்கை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி S2 அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து 54, S3ன்ற ஸ்டூடெண்ட் வந்து, ஸ்டூடெண்ட் 3 வந்து கிட்டத்தட்ட 38 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இது எல்லாமே என்னது, இந்த நம்பர்ஸ் எல்லாமே மார்க்ஸ். ஸோ மார்க்ஸை நம்ம ஜென்ரலாக வேரியபிள் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே சைடில் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அகைன் தி மார்க் இஸ் நோன் அஸ் ஃப்ரீக்வன்சி எஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, இப்போ S1 அப்படின்ற ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் 1 அப்படின்றத எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட் 1-னுடைய ஃப்ரீக்வன்சி என்ன, 32. பிகாஸ் 32 அப்படின்றது அவருடைய மார்க். அப்போ S1-னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 32. ஸோ அதை தான் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி டேட்டா ஆஸ் அபவ்.
ஸோ இந்த கொடுத்துருக்க டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். மொத்தம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதுதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது லத்தீன் வேர்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, லத்தீன் வேர்டில் இதற்கான மீனிங் என்னென்னா, ஃப்ரீக்வன்ட்லி அ வேரியபிள் அக்கர்ஸ். ஸோ ஒரு வேரியபிள் வந்து அடிக்கடி அக்கர் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த அபவ் கேஸ், இந்த கேசஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 41 அப்படின்றத பாருங்களேன், 41 எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டேட்டாவில் 41, இப்போ ஃபஸ்ட்டு காலமில் பாருங்கள் 41 இல்லை. ஸோ அதேமாதிரி செகண்ட் காலமில் 1 இருக்குது. ஸோ தேர்ட் காலமில் 1 இருக்குது. ஃபோர்த்து காலமில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதேமாதிரி ஃபிஃப்த்து காலத்தில் 1 இருக்குது. அப்போ ஆக மொத்தம் எத்தனை டேட்டா, எத்தனை 41? 1, 2, 3. ஸோ அப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 41 அப்படின்ற மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 41 அப்படின்ற மார்க்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த அபவ் கேஸில் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் 41 அப்படின்ற மார்க்ஸுக்கு எத்தனை பேர், 3 பேர். இப்போ 3 அப்படின்றது தான் அதற்கான ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா என்ன அர்த்தம், இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் 41 மார்க்ஸ். ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 41 அப்படின்ற மார்க்ஸை வந்து 3 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.